நாணிகளின் பெருமைகளை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அவளை பெறுவது அந்தமில் ஞானி அவளை அடைந்தாக்கள் அவளை அடையணும் அப்ப அவளை அடைவதற்கு பக்தி ஒன்றுதான் அந்தமில் ஞானி அவளை அடைந்தாக்கள் அந்த உடல் தான் கோகை சிதிர்ந்திடு பூர்வமத்தில் இடகளையும் பின்களையும் சேருகின்றடம் அந்த இடத்தில் இந்த மூச்சு காட்டு ஓடுவான் அப்ப உருகி தியானிக்கிறான் தியானிக்கும் போது ஆசான் என்ன செய்வான் முடிபோதில் புறமுத்தி ஒடுங்கி விடுவான் அந்தமில் ஞானி அருளை அடைந்தாக்கால் அந்த உடலன் குகை செய்து இருந்திடில் சுந்தர மண்டரும் தொல்பி உள்ளோரும் அந்தமிலும் வித்து அருள்கிறார் முடிவில்லாது இன்பம் பெறுவார்கள் இங்கே வினைக்கீடா மீள்கொண்டு அங்கே திருமந்திரத்தில் சொல்லுவார் அவன் என்ன செய்கிறார்கள் ஞானிகள் நல்ல பிள்ளை அவனுக்கு உள்ளே அவனை சார்ந்திருக்க வேண்டும் உள்ளே மூச்சு காட்டோடு கலந்து புறமுத்தி ஒடுங்கி மூலாதாரத்தில் தங்கி இந்த உடம்பை மாற்றி விடுவார்கள் மாற்றி காமதேகத்தை நீக்கி விடுவார்கள் பிறகு மரணமில்லா பெருவாள் தருவார்கள் இதுதான் இந்த குழைவு என்ன செய்யும் குழைவி புழுவை எடுத்து வரும் பொட்டாசியம் ஐப்பசி காலத்தில் எடுத்து வந்து கூண்டு கட்டி அந்த கூண்டுகளை வச்சு ஓம்ட்டு சத்தம் கொடுக்கும் அது சத்தம் கொடுத்தா அந்த புழு அந்த புழு வந்து குழைவியாக மாறும்னு சொல்லுவார் அதுவும் நம்ம பார்க்குறோம் அப்போ என்ன செய்கிறார்கள் ஞானிகள் அந்த உள்ளே சார்ந்திருந்து வினையை அந்த நச்சுத்தன்மையான உடம்பை நீக்கி உடம்பு நீங்கினாலே உணர்வுகள் நல்லபடி இருக்கும் நீ வேற ஒன்று எங்கெங்கே போய் பூதா நடி வச்சு பார்க்கணும் உடம்பு தான் கேடு தரும் சிந்தனையை தெளிவுபடுத்தாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிந்தனையே தெளிவு இருக்காது சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கணும் செய்கிறார்கள் தெளிவில்லாதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த உடம்புல சார்ந்திருந்து முதல் சிந்தனையை உயர்த்துவார்கள் செல்வம் பெருக செய்வார்கள் புண்ணியம் செய்ய செய்வார்கள் நல்ல கருத்துக்களை தானே உணரும்படி செய்வார்கள் அப்போ வினைக்கீடாய் மே உடம்பு கூட சார்ந்திருப்பாய் வினைக்கீடாய் மெய்கொண்டு உடம்பை சார்ந்திருந்து தன்னின்ற தாளை விண்ணின்றிழிந்தி வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முற்று நிலையிலிருந்து நிலை மேல்நிலையிலிருந்து இறங்கி உடம்புல சார்ந்திருந்து தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து குளிர்ச்சி பொருந்திய திருவடியை புறமத்தை செலுத்தி தன்னிருகால் கொண்டு நம்மிருகளாட்டுவர்னார் அவங்க மூச்சு காற்று அசைந்தால் இங்கே மூச்சு காற்று அசையும் அவங்க அசைப்பது பல கோடி மைலுக்கு அந்த இருந்து மூச்சு காற்று அசைப்பார்கள் அசைச்சே மூச்சு காற்று சரியாகும் இடகளையும் பின்களையும் சேர்த்து புறமத்தை சேர்த்து விடுவார்கள் அப்போ என்ன செய்வார்கள் அது ஆசான் ஆசையில் செய்வார்கள் தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்தினார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும்னார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் அப்ப என்ன செய்வார்கள் ஆசான் என்ன செய்வான் பாய்ச்சி நிறைய ஒரு இது தருவான் பயிற்சி தருவான் அப்ப வெறும் வயிறாக இருக்கும்போது பத்மாசனம் விட்டு வெறும் வயிறாக இருந்து மூச்சு காத்தே இழுத்தம்னா ரெண்டு பக்கம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க